பிறசுவில் பிரியமானவர்களே இந்த நாளிலே தேற்றரவாளன் என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற சில காரியங்களை குறித்து தியானித்து அந்த ஆவியானவுடைய ஊழியத்தை நாம் அனுபவித்து முன் செல்வோமாக அல்லேலூயா தேற்றரவாளன் உலகத்திலும் அநேக தேற்றரவாளன்கள் உண்டு மனிதர்கள் சில சமயங்களில் நமக்கு சில தேற்றரவுகள் தருகின்றார்கள் சில வேளை உதவி செய்ய வந்தோம் அவள் தேட்டரவு செய்ய முடியாமலும் இருக்கிறார்கள் யோபு தன் சிநேகிதரை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் அலட்டல் உண்டாக்குகிற தேட்டரவாளன்கள் என்று சொன்னார் நீங்கள் தேட்டரவு பண்ணத்தான் வந்தீங்க ஆனால் இப்போ எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க என்று சொன்னார் நல்ல நோக்கம்தான் ஆனால் அவர்கள் வந்து நியாயம் தீர்த்து நியாயம் தீர்த்து குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி அப்படியே பண்ணி கொண்டிருந்தார்கள் ஸோ தேவ பிள்ளைகளே உலகத்தில் நிறைய தேற்றவாளங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பூரணமான ஒரு நல்ல தேற்றரவு கிடைக்கிறது இல்லை ஆனால் நமக்காக தேவன் தந்திருக்கிற ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல லூயா அவரை நமக்கு தந்து நம்முடனே நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி கட்டளை இட்டு அவர் மூலமாக அநேக கிரியைகளை செய்கிறார் அதில் மிக முக்கியமான ஒன்று நம்மை தேற்றரவு பண்ணுகிறார் தேற்றரவாளன் கம்ஃபர்டர் கம்ஃபர்ட் பண்ணுகிறார் அந்த கம்ஃபர்டர் என்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது நான் அவைகளை சொல்லுவேன் அந்த ஒவ்வொரு கிரியைகளும் நமது வாழ்வில் வரும்பொழுது நாம் ஆவியில் பலனடைந்து மனதில் திடன் கொண்டு சரீர வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அது எதுவாக இருக்கும் அல்ல லூயா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின அந்த காரியத்தை நமது வாழ்வில் வெற்றியாய் நிறைவேற்ற ஏதுவாக இருக்கும் ஆமேன் பிதாவானுடைய உள்ளத்தில் ஆதி முதலே இருந்த தேவ சித்தத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறச் செய்ய அது நமக்கு ஏற்றதாக இருக்கும் லூயா வேத புஸ்தகத்தை திறந்து யோவான் சுவிசேஷம் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய அந்த பக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மூன்று இடத்திலிருந்து தான் நாம் இதை இன்றைக்கு அதிகமாகி தியானிக்க போகிறோம் முதலாவதாக யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஆகிய வசனங்களை ஒருவர் வாசியுங்கள் யோவான் பதினான்கு சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் பதினாறு பதினேழு வசனங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் உண்டாகட்டும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அவர் உங்களுக்கு தந்தருளுவார் இன்னும் ரெண்டு வசனங்களை கூட வாசித்து விட்டு சேர்த்து நான் அதை குறித்து சொல்லுகிறேன் நீங்கள் இதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் ஏசு சொல்லுகிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றேக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தரிழுவார் லூயா யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அல்லேலூயா லூயா இந்த வசனத்தையும் நினைவில் கொள்ளுங்கள் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அல்லே லூயா அடுத்தது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் ஜான் ஃபிப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் நீங்களும் ஆதி என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் இந்த வசனத்தையும் திரும்ப சொல்லுகிறேன் கவனியுங்கள் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அல்லூயா இன்னும் ஒரு வசனம் யோவான் பதினாறு ஏழு ஜான் சிக்ஸ்டீன் செவன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த எல்லாம் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன வார்த்தைகளை நான் வாசித்தேன் அதிலும் குறிப்பாக அவரை தேற்றரவாளன் தேற்றவாளன் என்று சொல்லி இயேசு பேசின அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை வாசித்தேன் அப்போ இவைகளை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பரிசுத்த ஆவியானவர் யார் என்பது குறித்தும் சில விபரங்கள் இதில் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் நாம் ஆராதிக்கிற திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவமாக இருக்கின்றார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் மூவரும் இருக்கிறார்கள் அதாவது அவங்க மூன்று ஆழ்த்தத்துவங்கள் பிதாவானவர் குமாரனானவர் ஆவியானவர் ஆனால் மூவரும் ஒன்றா இருக்கிறாள்னு சொல்லுவது தயார் இன் ஒன் என்ஸ் ஆர் நேச்சர் ஆர் சப்ஸ்டன்ஸ் அவங்க ஒரே தன்மை ஒரே இதில் இருக்கிறார்கள் மூன்று பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை மூன்று தனி ஆழ்தத்துவங்கள் த்ரீ டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ் ஆனால் மூணு பேருக்குள்ள சாராம்சம் ஒன்று தான் ஒரே இது அது மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது எந்த மனுஷனும் இருக்க முடியாது ரெட்டையர்கள் கூட அந்த அளவுக்கு இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரே எசன்ஸ் அதுதான் ஒன்றாக அவர்களுக்குள் எந்த வேற்றுமை கிடையாது கிரியைகளில் ஒரு சின்ன வித்தியாசம் கூட வராது அப்படி அது தேவன் அது ஏன் இது ஏன் அப்படி இல்லை அவர் தேவன் இல்லையா அவர் எப்படி இருக்கிறார்னு கொஞ்சம் நமக்கு வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை வைத்துத்தான் நாம் இவைகளை விசுவாசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் இனி அங்கே போகும்பொழுது எல்லாவற்றையும் உள்ளபடியே அறிந்து கொள்வோம் அப்போ இந்த மூன்று ஆழ்த்தத்துவத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூன்றாம் அவர் இந்த பேரும் கோ ஈக்குவல் மூணு பேரும் சமமானவர்கள் வல்லமையில் ஒருவர் கூடினவர் ஒருவர் குறைந்தவர் என்று இல்லை பிலிப்பியர்ல படிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது பிதாவுக்கு சமமாயிருப்பதை இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் உலகத்தில் வந்தார் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தார் ஸோ இயேசு பிதாவுக்கு சமமானவர் பரிசுத்தாவியானவரும் பிதாவுக்கு சமமானவர் மூன்று பேருக்கும் அந்த சமம் இப்படி இந்த திருத்துவ உபதேசம் அது பைபிள் முழுசும் இருக்கிறது அப்போது அந்த விஷயத்தில் மூவரும் கிரியை செய்கிறார்கள் மூவருடைய கிரியைகளில் வித்தியாசங்களும் இருக்கிறது கிரியைகளில் வித்தியாசம் சிலுவையில் மறித்தது யாருன்னு கேட்டா யார் தத்தமா தைரியமா சொல்லுங்க குசு வைக்காதீங்க கிறிஸ்து பரிசு தாவியான சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லைன்னு சொல்லுங்க அடிப்படைகளில் சரியா இருக்கணும் நம்ம விதாவானவர் செல்வையில் அறையப்பட்டாரா இல்லை அந்த மூன்று ஆழ்த்தத்துவங்கள் கிரியை செய்யும் பொழுது தனித்தனி கிரியைகள் ஆனால் மூவரும் சேர்ந்த கிரியை தான் ஆனால் அவர் மூணு பேரும் ஒருமனப்பட்ட கிரியை தான் ஆனால் தனித்தனியாய் கிரியை அல்ல லூயா ஸோ இதையும் நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் சரி இந்த திருத்துவ உபதேசத்தை குறித்து பல வேளைகள் பல குழப்பங்கள் நடக்கிறது சில அறியாமலும் புரியாமலும் ஏதோ பேசுகிறார்கள் அப்படி நம்ம செய்யக்கூடாது நம்ம அதை படிக்கணும் நானும் பல தடவை யோசிக்கிறேன் ஒரு சண்டே சர்வீஸில் அதை பேசணுன்னா அவர் நடத்துதல் வரணும் அது நான் இந்த பைபிள் ஸ்டடியில் கொஞ்சம் சில ஒன்றெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதை பற்றி விவரமாக நான் எடுத்திருக்கிறேன் அது யூடியூப்பில் இருக்கிறது நீங்கள் அதை சர்ச் பண்ணி அதை நீங்கள் எடுக்கலாம் அஸ்திபார உபதேசங்கள் என்ற தலைப்பிலே தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பிலே அதில் வந்து தேவன் யார் என்று ரெண்டு மூன்று கிளாஸில் இதை விவரமாக எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் கேட்பது நல்லது கேட்பது நல்லது ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் சரி இப்பொழுது அந்த திருத்துவத்தில் மூன்றாம் அவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லுகிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களை தேற்றரவு பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த இன்னொரு பேர் சத்திய ஆவியானவர் இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க கவனித்திருப்பீங்க சத்திய ஆவியானவர் என்று சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவரேதான் சத்திய ஆவியானவர் ஏன்னா சத்தியத்தை கொண்டு வருகிறவரும் அவர்தான் தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய் நம்மை மாற்றுகிறவரும் அவர்தான் அல்ல லூயா இந்த சத்தியத்தை வேத வசனங்களாக எழுதி நமக்கு வேத புத்தகத்தை தந்தவரும் இந்த தேவ ஆவியானவர் தான் அல்ல லூயா பைபிள் சொல்லுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது இந்த பைபிளுடைய ஆத்தர் யாருன்னு கேட்டால் ஆவியானவர் தான் சுமார் நாற்பது ஆட்களை பயன்படுத்தி அவர் தீர்க்க தரிசனங்களை கொடுத்து சரித்திரங்களை அவர்களுக்கு கொடுத்து எல்லாம் எழுத வச்சிருக்கிறார் பிறகு அந்த ஏற்ற காலம் வந்த பொழுது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்களை கூட்டி வைத்து இதை ஒழுங்குபடுத்தி அறுபத்தாறு புத்தகங்கள் கொண்ட பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அல்ல லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தேவ மக்களை இவரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்றும் சத்திய ஆவியானவர் என்றும் வேறொரு தேற்றவாளன் என்றும் கொடுத்திருக்கிறது ஒரு இந்த வசனத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் சொல்கிறார் ஸோ இந்த வார்த்தைகள் இயேசு இந்த பகுதியில் சொன்னது மற்றபடி பரிசு இன்னும் பெயர்கள் இருக்கின்றது இப்போ இதில் நம்ம பொழுது இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தையினுடைய ஒரு விளக்கத்தை நாம் பார்ப்போம் தேற்றரவாளன் என்ற ஒற்றை வார்த்தை அநேக காரியங்களை உள்ளடக்கினதாக காணப்படுகிறது முதலாவதாக தேற்றரவாளன் சொல்லும்போது தேட்டரவு பண்ணுகிறவர் கம்ஃபர்ட் பண்ணுகிறவர் கம்ஃபர்டர் ஆறுதல் தருகிறவர் இழைப்பாறுதல் தருகிறவர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசிலைமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஒரு தாயின் தேறுதல் என்பது அந்த ஆறுதல் என்பது அது மிக விசேஷமானது தகப்பனும் ஆறுதல் கொடுப்பார் மற்றவர்களும் ஆறுதல் கொடுப்பார்கள் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு தாய் பாசம் தாயினுடைய தேர்தல் என்று சொல்லுவது அது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடிய ஒன்று அல்லை அதே போல கர்த்தர் நம்மை எருசலேம் என்று சொல்லுவது பொதுவாக ஞானார்த்தமாய் சபையைத்தான் குறிக்கும் ஆகவே சபையிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் அல்ல லூயா தேற்றப்படுவீர்கள் இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப தேறுதல் தேவை அடிக்கடி இந்த ஆத்மா சோர்ந்து போகிறது இந்த ஆத்மா வந்து ஒரு டிகிரியில் கரெக்டாக நிற்காது திடீர் திடீர்னு கீழே டிகிரி இறங்கிடும் ஆத்மா அப்படிப்பட்டது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது அதை உயிர்ப்பியும் அப்படிங்கிறார் என் ஆத்மா சஞ்சலத்தால் சோர்ந்து போகிறது அதை உயிர்ப்பியும்னு சொல்கிறார் திடீர்னு போய் மண்ணோட ஒட்டிக்கும் இந்த ஆத்மா மண்ணுன்னா மாம்சம் மண்ணுக்குரிய சுபாவம் ஜென்ம குணம் அங்கே போய் ஓட்டிக்கிட்டு நிற்கும் அப்புறம் ஆத்மா கெட்டுப்போம் கெட்ட காரியங்களாம் சிந்திக்கும் கெட்ட காரியங்களாம் செய்ய துடிக்கும் அடிக்கடி அது ஒரு ஸ்டெடியாக நிற்காது துடீர்னு மாம்ச ஆலோசனைக்கு பக்கத்தில் போயிடும் அப்பதான் தான் ஜோமன்ற தாவி அடவுரே உயிர்ப்பியம் உயிர்ப்பியம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் சில வேளை சஞ்சலத்தால் கரைந்து போகுது சஞ்சலம் வருத்தம் கவலை இப்படிப்பட்ட விஷயங்கள் மனுஷனை டக்குன்னு துக்கப்படுத்தக்கூடியது அது வந்தால் இந்த ஆத்மா என்னென்னா உடனே உடனே சோர்ந்து கரைந்து போகிறது அதுக்கு ஸ்டெடினஸ் போயிடும் அப்பெல்லாம் உடனே ஒரு தேர்தல் தேவைப்படுகிறது ஒரு தேற்றுகிற அந்த காரியம் தேவைப்படுகிறது அல்ல ஆகவே இப்போது எலியா சோர்ந்து போனார் தேவன் அவரை தேடி வந்து எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி கூப்பிட்டு பேசினார் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சோர்வு நமக்கு வரும் பொழுது அவர் அங்கிருந்து வேண்டியது இல்லை நமக்குள்ளேயே தேற்றவாளனை தந்திருக்கிறார் விஷயம் தேற்றவாளன் நமக்குள்ளேயே எப்பொழுது சஞ்சலம் வந்தாலும் கவலை பாரம் துக்கம் தோல்வி மனப்பான்மை எது வந்தாலும் சரிதான் அவர் உடனே உள்ளே இருந்து ஒரு ஆறுதல் தருகிறார் ஒரு திடம் தருகிறார் அல்லா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும்போது அது ஒரு ஆறுதல் தானே ஆனால் ஆவியானவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சும்மா அப்படி வெத்து வார்த்தை சொல்ல மாட்டார் அவர் ஜீவ வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுவார் அல்ல லூயா அந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த ஒரு வசனம் நம்ம உள்ளத்துக்குள்ள கிரியச் செய்யும் ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் அல்ல லூயா அதே மாதிரி ஏசாயில் சொல்லியிருக்கு பரியாச உதடுகளால் உங்களோடு பேசுவேன்னு சொல்லிட்டு இதுவே நான் உங்களை இளைப்பார பண்ணும் இழைப்பாறுதல் அப்ப அன்றைக்கு பரியாச உதடுகளால் பேசுவேன் இதுவே பண்ண இழைப்பாரு சொன்னது பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பொழுது அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்துருளின வரத்தின்படியே அவள் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அல்லூயா ரொம்ப ஆச்சரியம் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அதை தொடர்ந்து பைபிள்ல நம்ம படிக்கும் பொழுது அந்நிய பாஷைகளை மக்கள் பேசினதை குறித்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது ஒன்று குழந்தையர் பதினான்கிலே பவுல் ரொம்ப திட்டமாக சொன்னார் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் அல்ல இல்ல அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி ஒன்றாக பேசுகிறான் ஸோ பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது நமக்கு அவர் தந்தர்கள வரத்தில் மிக அடிப்படையும் முக்கியமான ஒன்று அந்நிய பாஷையின் வரம் இந்த அந்நிய பாஷை பேச பேச இதுவே என் ஜனத்தை இழைப்பார பண்ணும் இழைப்பாறுதல் அல்ல லூயா நீங்க பிராக்டிக்கலா இதை பார்க்கலாம் ரொம்ப மன சோர்வு அல்லது மன கஷ்டம் டென்ஷன் ஆத்திரம் அவசரம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படியெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கும்போது சிந்திச்சு சிந்திச்சு ஒரு பதிலும் வராது ஒரு தீர்வும் கிடைக்காது ரொம்ப குழப்பமாக இருக்கும் அந்த நேரம் அந்த சிந்தனை எல்லாம் நிறுத்திட்டு பேசாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்நிய பாஷை பேசுங்க ஆவியில் நிரம்புங்க ஒரு பெரிய இழைப்பாருதல் அல்லே லூயா அல்லே லூயா ரொம்ப ஆச்சரியம் ஸ்தோத்திரம் ஒருவர் என்கிட்ட சொன்னார் இதை வச்சு ஒரு பெரிய ரிசர்ச்சே நடத்தி இருக்கிறார்கள் இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுனால அந்த டைமில் உள்ள பிரெயினில் என்ன ஆகுதுன்னு எல்லாம் பயங்கர ஒரு நடத்தி இருக்கிறார்கள் மற்ற மதங்களிலும் இது போன்ற சில இது இருக்குது மந்திரம் சொல்கிறது இந்த மாதிரி சில பாசம் பேசுகிறதெல்லாம் இருக்குது சில மதங்களில் அந்த மாதிரி ஆட்களையும் இந்த பரிசுத்தாவினால் நரம்பினவர்களையும் எல்லாரையும் வச்சு பயங்கரமாக ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி பார்த்த பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட வித்தக்க விதமாய் ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த அந்ய பாஷை ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும் பொழுது மற்ற சிந்தனைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுதான் பிளாக் ஆகி அந்த மனுஷனுக்கு நல்ல இழைப்பாறுதல் உண்டாகிறது அல்ல லூயா அதே வேளையில் வேறு இடங்கு வேற சொன்ன இல்லை நிறைய இடத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு எல்லாம் அப்படி ஒரு எஃபெக்ட் வரலையா அல்ல லூயா அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் அப்படி சொல்லும்போது நம்ம எல்லா நிலையிலும் ஆறுதல் படுத்தி இளைப்பார பண்ணுகிற கர்த்தர் அல்ல லூயா அதில் அந்த அந்நிய பாஷையின் வரோம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் பெரிய ஒரு ஆசீர்வாதம் எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அது மூளைக்கே ஒரு ரெஸ்ட் மாதிரி அல்ல லூயா அது மட்டும் இல்லை தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம் நமக்கு உள்ளார்ந்த விஷயங்களை அப்படியே தேவனோடு நாம் பேசுவதற்கு அந்த அந்நிய பாஷையை அண்ட் தந்திருக்கிறார் இந்த அந்நிய பாஷை பேசி 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 இருக்கும் பக்தி விருத்தி அடைகிறது நமக்குள்ளான அந்த தேவ பக்தி தேவனை தேடுகிற தேட்டம் தேவன் மேல் இருக்கிற பற்றுதல் தெய்வீக காரியங்கள் மேல் இருக்கிற பயபக்தி இதெல்லாம் என்ன செய்கிறதா வளருகிறது விருத்தி அடைகிறது அல்லூயா ஸ்தோத்ராம் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் அல்ல லூயா உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்லார் எல்லாரும் பெற்றவர்கள் தனி குடும்ப ஜபத்திலே மட்டுமல்ல சும்மா போகும்பொழுது வரும் பொழுது வாழ்க்கையில் செய்யும் இந்த அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அது உங்களுக்கு எல்லா நிலையிலும் அந்த ஆவியானுடைய ஒரு தேற்றரவை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் தங்கள் அன்பானவர்களை இழக்க கொடுத்தவர்கள் பிரிவினால் வாடுகிறவர்கள் இன்னும் பல்வேறு நஷ்டங்கள் கஷ்டங்களை அடைந்து மனம் ரொம்ப வேதனையோடு இருக்கிறவர்கள் இப்படி நிறைய மனவேதனைகள் உண்டு எல்லாவற்றுக்கும் பரிகாரி ஆண்டவர் நமக்கு அருளின பரிசுத்த ஆவியானவர் அல்ல லூயா ஸோ எந்த துக்கத்தையும் எந்த தோல்வி எந்த ஒரு சின்ன கவலை உடனே அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அல்ல லூயா உடனே அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் தேற்றரவாளன் உங்களை ஆற்றுவார் தேற்றுவார் அல்லை தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிறவர் ஒரு தாய் தேற்றுவதை போல நம்மை தேற்றுகிறவர் சொல்ல போனா தாயினும் மேலாகவே தேற்றுகிறவர் அல்ல லூயா அப்போ முதல்ல கம்ஃபர்டர் ரெண்டாவது இந்த வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் கவுன்சலர் ஆலோசகர் ஆலோசகர் இந்த தேற்றவாளன் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது கவுன்சலர் ஆலோசகர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை தருகிறவர் இன்றைக்கு மக்கள் ஆலோசனைக்காக அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை வந்துட்டு யாரை கேட்க ஏற கேட்க யார் இதற்கு தகுந்த ஆலோசனை தர முடியும் இதுக்கு யார் படிச்சிருக்காங்க யாருக்கு இந்த அனுபவம் இருக்கு யார் இதில் காம்பிட்டன்ட்டாக நல்ல தரமசாலியாக இருக்காங்கன்னெல்லாம் நம்ம தேடுகிறது வழக்கம் பல வேளைகள் அப்படிதான் இதுக்கு என்ன என்று சொல்லி அப்போ இந்த மாதிரி பல ஆலோசனைகள் விரும்பி கிடைக்காம போனால் என்னத்தையோ ஒன்று நம்ம செய்வோம் கடைசியில் வேறு வழி இல்லாமல் என்னதோ ஒன்று செய்வோம் அது தோல்வியாக முடியுமா வெற்றியாக முடியுமா ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒன்று முடிவெடுப்போம் இப்படி நிறைய தடவை வாழ்க்கையில் தவறான பாதையில் போய் கடைசியில் போய் சிக்கி கொண்டு ஒரு வழியும் இல்லாமல் திரும்ப வந்து பாதையை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வந்திருக்கா இல்லையா நிறைய விஷயத்தில் வந்திருக்கு உங்களுக்குலாம் வரலையோ பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஸ்ட்ரைட் பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்களோ அமேன் எல்லாருக்கும் வந்திருக்கு சிக்கி போயிருக்கோம் நம்முடைய சொந்த ஆலோசனைகளால் ஆனால் நம்ம யார் யாரையோ தேடுகிறோமே நமக்குள்ளே தேவனால் தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார் கவுன்சலர் அவர் இந்த வேத புத்தகத்திலிருந்தே அழகான கவுன்சலிங் நமக்கு கொடுப்பார் அல்லுயா ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் அது வரைக்கும் வாசித்திருப்போம் அந்த வசனத்தை ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனில் நிற்கும் போது அன்றைக்கு அந்த வசனத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துவார் ஆச்சரியமா இருக்கும் அது அன்றைய தின பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரும் அல்லே லூயா கொஞ்சம் அல்லே லூயா எல்லாரும் சொல்லுங்க அல்லே லூயா பிரைசொல்லாட் சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆமே சரி அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கவுன்சலிங் அவரே உடனுக்குடன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் நம்மை வழிகாட்டி நடத்தி கொண்டே இருக்கிறார் அல்லே லூயா ஸோ இந்த அனுபவம் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது வேதம் இருக்கிறது வேதத்தை படிக்கிறோம் ஆனால் படித்ததுனால மட்டும் எல்லாம் புரிஞ்சிடாது ஆவியானவர் அதுலேருந்து ஒரு வசனத்துல ஒரு அப்படியே ஒரு லைட் அடிச்சு கொடுத்த மாதிரி அப்படியே ஒரு வெளிப்பாடு தருவார் ரெவலேஷன் அது நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு அல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு அங்கே இருக்கிறது எதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதை நாம் அனுபவிக்கலாம் அல்ல ஸோ எப்பொழுதும் இந்த பரிசுத்தாவியானவன் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த தேற்றரவாளன் நமக்கு நல்ல ஆலோசனை தந்து நம்மை நடத்தி கொண்டே வருகிறார் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் மட்டும்தான் அவர் பல பலவேளை நம்ம அப்படியே நம்ம மனசில் பதிஞ்சு போச்சு ஆவியானவர்கிட்ட எதை கேட்கலாம் எப்படி ஜபிக்கணும்னு கேட்கலாம் ஜெபிக்க முடியலையேன்னு கேட்கலாம் இந்த வசனத்தின்படி வாழ முடியலையேன்னு கேட்கலாம் அப்படி ஸ்பிரிச்சுவல் சைடு ஆவிக்குரிய சைடை மட்டும் இல்லை அதற்கும் தருவார் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவர் தருவார் ஆலோசனை தருவார் அல்லை லூயா யாக்கோபு ஆடுமைத்து கொண்டிருந்தார் அப்பொழுதும் கர்த்தர் இடைபட்டு அந்த மனுஷனுக்கு எப்படி ஆடுகளை நடத்தணும் அப்போ எப்படி அது என்ன கலர் குட்டி போடும் எப்படி இவனுக்கு சம்பளம் பெருகும் என்ன அழகா கைடு பண்ணார் அல்லை லூயா தொழிலுக்கும் ஆலோசனை கொடுக்கிறவரையா நீங்க நீங்கள் தேவன் ஆனால் நம்ம சின்ன காரியத்துக்கும் அவர் ஆலோசனை தர அவர் அவர் ரெடியா இருக்கிறார் அவர் சந்தோஷமா இருக்கிறார் அல்ல லூயா நாம தான் பயன்படுத்துகிறதில்லை பயன்படுத்துகிறதில்ல எந்த ஒரு காரியத்துக்கும் சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு காரியத்துக்கும் வீட்டில் உள்ள நடைமுறை விஷயங்களுக்கு குடும்பத்தில் உள்ள காரியங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எடுத்த காரியங்கள் விவாகத்துக்கு எடுத்த காரியங்கள் பிள்ளை பெற்றுக்கு காரியங்கள் வேற என்ன நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லாவற்றுக்கும் கடன் பாரம் வந்து விட்டதா அதுக்கு இனி என்ன ஆலோசனை ஒரு மனுஷன் நம்மளை ஏமாத்தி போட்டானா மாட்டிக்கொண்டோமா இனி அதுக்கு என்ன ஆலோசனை இப்படி எந்த விஷயத்துக்கும் நீங்க உடனே கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆவி பெற்றவர்கள் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் அல்லா சோ தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றவாளனாக இருக்கிறார் அவர் நமக்கு அறுதல் தருகிறார் அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் ஒரு அழகான பாட்டு உண்டு போகும் வழியை காட்டி நல்ல போதனை காட்டின போகும் வழியை காட்டி காட்டினார் கத்தர் அழகாக ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்வில் நமக்கு கூடர்ந்து ஆலோசனை சொல்லி நடத்துவார் பழையற்பாட்டு காலத்திலே சிறவேல் ஜனங்கள் கானான் பயணம் வனாந்திரத்திலே பொழுதும் ஆண்டவர் அவள் சொன்னார் என் ஆவியானவர் உங்களோடு இருக்கும்படி கட்டளையிடுவேன் அவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் நீங்கள் வழிநடந்து நடந்து செல்லும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு பின்னாலே கேட்கும் என்று சொன்னார் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு வருவதற்கும் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அவர் நடுவில் இருக்க கட்டளையிட்டார் அல்ல லூயா அப்போ ஒவ்வொரு வேளையும் மோசே தேவனை நோக்கி கூப்பிடும் பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று வழிகாட்டி உடனுக்குடன் ஆலோசனை கொடுத்து அழகாக இந்த ஆவியானவர் வழி நடத்தி வந்தார் அல்ல அதே மாதிரி இன்றைக்கு பரமக்கானான் பயணம் மேற்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையிலும் அன்றாடம் வீட்டிலே வேலை வேலைஸ்தலத்திலே சமுதாயத்திலே சபையிலே என்று பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை பயணம் போய்க்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் வழிதுவே இதிலே நடவுங்கள் வாசிக்கணும் வாசிக்கணும்சனத்தை வாசிக்கணும்ாவி நல்லா இடம் கொடுக்கணும் இந்த ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா நல்லா கைடு பண்ணுவார் ஏன்னா அவர் இதிலிருந்து எடுத்து நமக்கு சொல்லுவார் புதுசா உன்னை கொண்டு வர மாட்டார் ஏசு அதை தெளிவா சொல்லியிருக்க அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு தருவார் அல்ல லூயா தாமாக சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார் அப்ப இயேசு வந்து சிலுவையில் வழி திறந்தாச்சு அதுதான் வழி பரிசுத்தாவியானவர் வந்து இனி ஒரு புதிய வழியை கொண்டு வரல இயேசு திறந்த வழி ஜீவனின் மார்க்கம் அந்த மார்க்கத்தில் நம்மை கரெக்டா நடத்துவதுக்கு பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறார் அல்ல லூயா ஸோ கண்டிப்பாக ஆவியானவர் வந்து அந்த கிறிஸ்து திறந்த வழியிலே பிதா நியமித்த வழியிலே தெளிவாக வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி நம்மை கைட் பண்ணி நடத்துவார் இந்த வசனம் முக்கியம் வசனத்தை வாசிக்கணும் ஒத்தாசையோடு வாசிக்கணும் அந்த எது நம்மை தொடுகிறதோ அதை கொஞ்சம் தியானிக்கணும் அப்படியே ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவர் அந்த வசனங்கள் மூலமே நம்மை அழகாக வழிகாட்டி சரியாக நடத்துவார் ஸ்தோத்திரம் மூன்றாவது இந்த தேற்றரவாளன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் ஹெல்பர் சகாயர் உதவி செய்கிறவர் துணையாளர் என்ற வார்த்தை ஹெல்ப்பர் ஹெல்ப் பண்ணுகிறவர் உதவி செய்கிறவர் சகாயம் பண்ணுகிறவர் துணை நிற்கிறவர் என்கிற வார்த்தைகள் ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் பார்க்கிறோம் அந்தபடியே படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் லேலுயா லேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார் உதவி ஹெல்ப் தேவைப்படுது நமக்கு நமக்கு ஆறுதல் மட்டுமல்ல ஆலோசனை மட்டுமல்ல சில இடங்களில் ஒரு உதவி நமக்கு தேவைப்படுகிறோம் அதையும் ஆவியானவர் செய்கிறார் அதனால தான் அவருக்கு பேரு தேற்றவாளன் எல்லாவற்றிலையும் நம்ம திடப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்தக்கூடிய ஒரு மகிமையான கிரியை அவர் செய்கிறார் அவரை பெற்ற மக்களை நீங்கள் பாக்கியவான்கள் அல்ல லூயா அவர் உங்களுக்குள்ளேயே வாசமா இருந்து உங்களுக்கு இதெல்லாம் அனுதினமும் செய்து கொண்டே இருக்கிறார் அல்ல லூயா உதவி செய்கிறார் என்ன உதவி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன பண்றாரு உதவி செய்கிறார் சரீர பலவீனம் மண்ணுக்குரிய சரீரம் இன்னைக்கு பலனாக இருந்த மாதிரி இருக்குது சாயங்காலம் பார்த்தா பலவீனப்படுது எப்போ பலவீனம் தாக்குதுன்னு சில வேலை தெரிய மாட்டேங்க திடீர் திடீர் ஆனா எப்போ பலவீன தாக்கினாலும் பயப்பட வேண்டாம் ஆவியானவர் உதவி செய்கிறார் அல்ல லூயா வயசானவங்க பிள்ளை வெளி தேசத்துல அல்லது வெளியூர்ல இருக்கா எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை நானும் மனைவியுதான் இருக்கிறோம் அல்லது சிலர் ஒத்தையா இருக்கிறீங்க இப்ப எனக்கு ஒன்று நடந்தா என்ன எல்லாம் யோசனை வரும் அப்போ சில சோமணும் ஆண்டு எது நடந்தாலையும் புள்ள வந்த பிற நடக்கட்டு அதெல்லாம் அது நடக்கணும் நடக்காமலே போகட்டேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப இது மாதிரிலாம் பலருக்கு ஒரு கவலை ஐயோ ஐயோ யாரும் இல்லையே கூப்பிடக்கூட யாரும் இல்லையே கூப்பிட்டா வரக்கூடிய தூரத்துல கூட இல்லையேன்னு சொல் அந்த பயம் எல்லாம் வேண்டாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் அல்லா பல வேளைகளில் நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன் நான் தைரியமாக சொல்கிறேன் சரீர பலவீனத்திலையும் அவர் உதவி செய்வார் இல்லை லூயா ஸ்தோத்திரம் ஒரு முறை வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா போகும்பொழுது லண்டன் வழியாக அந்த இது இருந்தது இது பயணம் முதல் முறை லண்டனில் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளே போனதில்லை இது வரைக்கும் அப்போது அன்னைக்கு இருந்த அந்த சட்டம் என்னன்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்லேருந்து எல்லோரும் இறங்கி திரும்ப போய் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் அந்த செக்கிங் எல்லாம் முடித்து திரும்ப வந்து அதே ஃப்ளைட்டில் ஏறும் இது தெரியாது நான் நினச்சேன் நேரம் அங்கே கொண்டு இறக்கிறவார்கள் நம்ம எங்கேயும் இறங்க வேண்டியதில்லை அன்னைக்கு பார்த்து நல்ல சளி காய்ச்சல் பயங்கரமான கஷ்டம் அதிலும் போக போக ரொம்ப பலவீனம் அப்படியே படுத்து கிடக்கிறேன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுகிறாரு எல்லோரும் இப்போ இறங்கணும் பேக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கே ஓடி ஐயோ இப்போ இந்த கண்டிஷனில் நமக்கே இருக்க முடியல எப்படி இது எல்லாம் தூக்கிட்டு அங்கே போய் நீ அங்கே ஒரு செக்கிங்கெல்லாம் எப்படி பண்ணதுன்னு சொல்லி ஒரு வழியும் தெரியல ஆனால் அங்க இருந்து அப்போ இருந்து தொடங்கின அந்நிய பாஷை தான் முடித்து திரும்ப வந்து யாரை வரைக்கும் அந்நிய பாஷை பேசிகிட்டே போனேன் ஒரு கஷ்டமும் இல்லை அல்ல எழுத்தின்படி அப்படி நடந்தது நான் தைரியமாக சொல்லுவேன் அவ்வளோ பலவீனம் எழுந்து நிற்க பலம் இல்லை நடக்க பலம் இல்லை கியூவில் போய் நிற்கணும் இந்த பேக் எல்லாம் தூக்கி தூக்கிட்டு போகணும் ரொம்ப சிரமம் ஆனா வேற வழியே இல்லை அப்பொழுது ஆண்டவர் ஒரு எண்ணத்தை தந்தார் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து கொண்டே இருந்தேன் எனக்குள்ள இருந்த ஆவியானவர் என் சரீர பலவீனத்தில் எனக்கு உதவி செய்தார் அல்ல லூயா உங்களுக்கு செய்ய மாட்டாரா கட்டாயம் செய்வார் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரீரம் திடீர்னு கொலாப்ஸ் ஆகுது திடீர்னு அப்படி ஆகுது இப்படி ஆகுது கிரியை செய்வார் அல்ல லூயா ஒரு சாட்சி கூட சொல்லித்தான் ஆகணும் போன சண்டே எல்லா கன்வென்ஷன் மெசேஜ் எல்லாம் முடித்து கீழே போய் மக்கள் ஜபிக்க வந்திருக்கிறார்கள் ஜபிக்க ஆரம்பித்தா அப்படியே தலை சுற்றிடுச்சு ஒரு வாழ்க்கையில இப்படி வந்ததில்லை தலை சுற்றுனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்தா முடியாது சேர் சேர்ல சேரில் உட்காந்துட்டு அடுத்து பார்த்தா இந்த கை ஒத்துழைக்காது கையெடுத்து ஒருத்தர் தலையில் வச்சு ஜோம் பண்ண போனால் அது தலைக்கு போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது இங்கே போகுது அங்கே போகுது என்னடா இது புதுசாக இருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்து ஆனால் மக்களுக்கு ஜோம் பண்ணதோடு கூட இன்னொரு பக்கம் எனக்காகவும் போராடி கொண்டிருந்தேன் கத்தோடைய ஒரு பெரிய கிருபை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அற்புதமான சுகத்தை தந்தார் அல்ல லூயா ஆவியானவர் நம்மை விடுகிறதில்லை விளை விடுகிறது இல்லை நம்மை வந்த ஒருத்தருக்கும் தெரியாது நான் தெரியுமே தவிர ஜெவிக்க வந்த எல்லாருக்கும் வழக்கமாக ஜோ பண்றப்பால ஒரு தடை இல்லாமல் அழகாக நடத்தினார் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீர பலவீனத்திலும் நமக்கு உதவி செய்கிறார் அந்த வார்த்தை அப்படியே பதித்து கொள்ளுங்கள் ஒரு கஷ்டம் வந்தா உடனே பரிசுத்த ஆவியானிட்ட உதவி கேளுங்க அல்ல லூயா உடனே ஆவிக்குள்ளாக பழகுங்கள் அந்த நேரத்தில் நம்ம ஆவிக்குள்ளாகி அவர் கண்ட்ரோலுக்குள்ள போனோம்னா அவர் ஒரு கிரிய செய்திருவார் அல்ல இந்த பழக்கம் எல்லா தெய்வ மக்களுக்கு இருக்கட்டும் என் கண்ட்ரோல் விட்டு போகுது யார் கையிலையும் விளாண்டா ஆவியானவர் கையில் விழுவோம் அல்ல இல்லையா ஆவியானவர் கையில் விழுவோம் நம்முடைய பலவீனங்களில் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அல்ல லீலுயா ஸ்தோத்திரம் அதே மாதிரி மனசுக்கு பலவீனம் இருக்குது சரீரத்துக்கு மட்டும் இல்லை நம்ம சிந்தனை குழம்புது மனசு பலவீனம் அடைகிறது ரொம்ப தைரியமாக நிற்கிற மனுஷனும் கூட சில வேளை பலவீனம் அடைந்து போகிறார்கள் வெளியே தைரியம் பேசுகிறாங்க உள்ள பயம் வாட்டுகிறது கலங்குகிறார்கள் அப்படிலாம் இருக்கிறது யாரோ ஏதோ சொல்கிறாங்க ஏதோ செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே அது ஒன்றும் நடக்காது அப்படின்னு வெளியே பேசுவாங்க உள்ள என்னாகுமோ என்னாகுமோ ஒரு பலவீனம் தானே மனுஷனுக்கு பல வேளைகள் அப்படி இருக்கிறது இந்த மனசுக்குள் வரக்கூடிய சிந்தனையிலே எல்லாம் வரக்கூடிய அந்த பலவீனங்களுக்கும் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அல்லா நீங்க அந்த பலவீனத்துக்கும் உடனே கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வாங்க பரிசுத்தாவிக்குள்ள உங்களை கொடுங்க அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் ஹலலூயா நம்ம சிந்தனை அவர் ஒன்று கண்ட்ரோல் எடுத்தா போதும் அந்த சிந்தனை ஸ்ட்ராங்காக நிற்கும் அல்ல லூயா விசுவாசம் எல்லாம் நம்ம படித்து எடுத்து கடைசியில் பார்த்தா தக்க சமயம் வரும்போது விசுவாசம் வராது பயம் வரும் அப்பொழுதெல்லாம் இந்த ஆவியானுடைய கையில் கொடுங்க ஆவியானுக்குள்ள நீங்கள் கொடுங்க அவர் நிலை நிறுத்துவார் ஹலை லூயா நம்ம திறமை கொண்டு இதெல்லாம் ஒன்றும் சாதிக்காது எவ்வளோ நீங்கள் படிச்சிருப்பீங்க சைக்காலஜி படிச்சிருப்பீங்க அதுக்கு மிச்சம் படிச்சிருப்பீங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது ஆவியானவர் கையில கொடுங்க அப்ப உடனே கிரியை நடக்கும் அலலூயா ஸ்தோத்திரம் ஆவியும் தளர்ந்து போகும் பல வேளைகளில் சில வேலை நம்ம பலமா பரிசுத்தாவிக்குள்ள ஸ்ட்ராங்கா நல்ல ஜபத்துல ஸ்ட்ராங்கா நல்லா இருப்போம் ஆனா சில வேளை பார்த்தா ஜபமே வரமாட்டேங்குது ஆமா வாயை திறக்க முடியல அப்படியெல்லாம் சில வேளை வந்து போகுது ஆவியே தளர்ந்து போய் கிடக்கிறது பலவீனப்பட்டு கிடக்கிறது அப்பமும் இதே பிரின்சிப்பில் தான் ஆவியானவர் நமது ஆவிக்குள் வாசம் பண்ணுகிறார் அல்ல அவருக்கு இடம் கொடுத்தா போதும் அவர் அந்த ஆவியை பலப்படுத்துவார் நம்முடைய ஆவியை பலப்படுத்துவார் ஆமின் ஸோ இங்கே பார்க்கிறோம் அவர் ஹெல்பர் சகாயர் உதவி செய்கிறார் துணை நிற்கிறார் அடுத்தது அட்வொகேட் இந்த தேற்றவாளன் என்கிற பெயருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அட்வொகேட் வழக்கறிஞர் குறிப்பாக பரிந்துரைப்பவர் அட்வொகேட் என்ன பண்றாரு தன்னுடைய கட்சிக்காரருக்காக ஜட்ஜிடத்துல போய் பரிந்து பேசுகிறார் இன்னொரு வார்த்தையில வழக்காடுகிறார் சொல்லுவோம் பரிந்து பேசுகிறார் இது ஏசு கிறிஸ்து செய்கிறார் அதே வேலையை பரிசுத்தாவியானவரும் செய்கிறார் பரிந்துரைக்கிறார் பரிந்துரைக்கிறார் நமக்காக பிதாவே இறக்கம் செய்யுங்க ஏன்னா பிதாவின் ஆழங்களை பரிசுத்தாவியானவர் அறிந்தவர் என்று வேதத்தில் படிக்கிறோம் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் என்றும் இந்த வேத பகுதியில் படித்தோம் அப்போ ஆவியானவரை போல இயேசுவை போல பிதாவை அறிந்தவர்கள் வேற யாரும் இல்லை அல்ல லூயா ஸோ இந்த ஆவியானவர் தேவனுக்கு கோபம் வரும் பொழுது கோபம் வரும் பொழுது அவருடைய ஊழியம் அந்த கோபத்தை சாந்தி பண்ணுகிற ஊழியம் அல்ல லூயா ஒரு ஜட்ஜுக்கு இந்த குற்றவாளிக்கு மேல கோபம் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவன் தப்பு செய்திருக்கான் ஆனா இந்த வழக்கறிஞர் அங்க போய் நின்றுட்டு ஐயா சட்டத்தில் எப்படி சொல்லியிருக்கீங்கல்லா இவனுக்கு இவன் வந்து இவனுக்கு நீங்க விடுதலை கொடுக்கலாம் சட்டத்தில் எப்படி ஒரு அம்சம் இருக்கு என்று அதை நினைப்பூட்டி இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறார் அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய கோபம் மூழும் பொழுது அவர் என்ன ரோல் ரோல் எடுக்கிறார் எடுத்து வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நமக்கு வாங்கி தருகிறார் உலக சட்டம் இந்த சட்டம் வேற உங்களுக்கு நல்லா தெரியும் உலக சட்டம் தப்புக்கு தண்டனை பைபிள் சட்டம் தப்புக்கு தண்டனை ஆனால் உன் தண்டனை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அதனால நீ இயேசுவை விசுவாசித்தால் இயேசுடத்தில் மன்னிப்பு கேட்டா உனக்கு தண்டனை இல்லாமல் நீ மன்னிக்கப்பட்டு போகலாம் இதுதான் இந்த நீதி அந்த நீதியை வச்சு தான் ஆவியானவர் நமக்காக வழக்காடுகிறார் அல்ல லூயா ஸோ அப்படி பேசுகிற ஒரு அந்த ஒரு ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கு தேவன் அப்படி வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறார் அதனால தான் நாம் தவறுகள் வேளை வந்தாலும் தண்டனை பெறாமல் விழுந்து போகாமல் நாம் இன்னும் நிலை நின்று கொண்டே இருக்கிறோம் அப்போ ஒரு தவறு வந்தாலும் உடனே யாரை தான் அப்ரோச் பண்ணணும் நல்ல வக்கீல் பார்த்து போகணும் அடுத்த மாட்டிக்கிட்டோம்னா எங்க போனோம் நல்ல வக்கீல் யாரு பரிசு தாவியானவர் தான் நல்ல வக்கீல் அவர் நமக்குள்ளேயே இருக்கிறார் தேடி எங்க போண்டி இல்லை காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை உடனே கேட்கலாம் உடனே கேட்கலாம் தவறு வந்து விட்டால் குறைவு வந்து விட்டால் அதற்கும் அவரே நமக்காக இருக்கிறார் ஸ்தோத்திரம் என்ன அழகான காரியங்கள் எல்லாம் நிறைய பேர் அப்படியா அப்படியா நான் பெற்று பதினஞ்சு வருஷம் ஆச்சே இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படி கூட நினைச்சிட்டு இருக்கலாம் இன்னைக்காவது தெரிஞ்சு அனுபவிக்க தொடங்குங்க ஸ்தோத்திரம் நினைக்கிறேன்னா அவர் பரவசம் பரவசம் இது தான் நினைக்கிறேன் சிலருக்கு அபிஷேகம் பரிசு தாவினா அந்நிய பாஷா அந்நிய பாஷன் அது ஒண்ணு இல்லைங்க எவ்வளவோ காரியத்தை நமக்காக அவர் எப்பவும் செஞ்சுட்டே இருக்கிறார் அல்லை லூயா அவர் தேற்றரவாளன் அல்யா அடுத்தது இதோட சேர்ந்த இன்னொரு வார்த்தை இன்டர் இன்டர்சர் வேண்டுதல் செய்பவர் ரெண்டும் ஏறக்குறைய இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் வேண்டுதல் செய்கிறார் நமக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்து மஞ்சாடி ஒரு இறக்கம் உண்டாகணும் எப்படியாகிலும் இவளை காப்பாற்றணும் என்று செய்கிறது வேண்டுதல் செய்வது பரிந்துரைப்பது ஒன்று வேண்டுதல் செய்வது அது ரோமர் எட்டு இருபத்தி ஆறு அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்ல அவர் வெறும் பரிந்துரைக்கிறது மட்டும் இல்ல மன்றாடுகிறார் இதாவே இறக்கம் செய்யுங்க பெருமூச்சுகளோடு மன்றாடுகிறார் அப்போ அவ்வளவு தூரம் ஆவியானவன் நமக்குள்ள இருந்து நம்ம எப்படியாவது நிலை நிறுத்தணும் ஒரு குறை வந்துருச்சு சிந்தனையில ஒரு குறை வந்துருச்சு கொஞ்சம் தடுமாறிட்டான் கொஞ்சம் கால் எடுத்து மாற்றி வச்சுட்டா அண்டவரே கைவிடாதரும் கைவிடாதரும் என்று மறுபடியும் நம்ம டிராக்டர் ஏற்றி நிறுத்துறதுக்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுவோம் என்ன பெரிய பாக்கியம் அடுத்த வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற படியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அவர் இவ்வளவு பெரிய வேண்டுதல் செய்கிறார் இல்லையா வாக்கு கிடங்காத பெருமூச்சுகள் விட்டு வேண்டுதல் செய்கிறார் ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறாரா ஆமேன் சும்மா கண்டதுக்கும் செய்ய மாட்டார் அவர் தேவன் அல்லவா அவர் பிதாவின் ஆழத்தை அறிந்தவர் அல்லவா அவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்லா ஸ்தோத்திரம் அதான் அந்த வேண்டுதல் சிறப்பான வேண்டுதல் உங்களுக்கு நான் அடிக்கடி உண்டு இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால ஒர்க்காக கூட நினை நமக்காக பரிந்து பேசுவதற்கு தேவன் நியமித்திருக்கிற நபர்கள் ஒன்று ஏசு கிறிஸ்து அவர் நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று நாம் பாவம் செய்வோமானால் நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் அதான் ரோமர் எட்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் மூன்றாவதாக எபிரேயர் பதிமூன்று பதினேழு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்போ அங்க பார்க்கிறோம் நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காய் பறிந்து பேசுகிறார் யார் உங்களை நடத்துறதுக்கு நிறைய பேர் உண்டு ஸ்கூலில் நடத்துறதுக்கு டீச்சர் ஹெட் மாஸ்டர் உண்டு வேலையில் நடத்துகிறவங்களுக்கு சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாம் உண்டு நிறைய நடத்துகிறாங்க பட் இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அல்லா இது வேற யாரும் செய்ய மாட்டாங்க டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டரும் இப்போ இவர் சூப்பர்வைசரும் மேனேஜரும் ஆபீசரும் இதை செய்வார்களா ஒருத்தர் செய்ய மாட்டார்கள் உங்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் சபை மேப்பர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணும்படி நியமிக்கப்பட்டவர்கள்

பரிந்து பேசுகிறார்கள் நான்காவதாக நாம பார்க்கிறோம் எபேசியர் ஆறு பதினெட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க அது மட்டும் வாசிங்க ஸ்தோத்திரம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் இங்கேயும் வேண்டுதல் வேண்டுதல் என்பதுதான் பரிந்து பேசுதல் மன்றாடுதல் திறப்பில் நின்று ஜபித்தல் என்பது சோ இந்த வேண்டுதல் அடுத்தது யார் செய்யணும்னா சகல பரிசுத்தவான்களும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு இயேசுவின் ஆவியால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்ய வேண்டும் அல்ல லூயா அப்போ இந்த நாலு வருஷம் வச்சிருக்கார் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சபை மேய்ப்பர்கள் அடுத்தது எல்லா விசுவாசிகள் எல்லா பரிசுத்தவான்கள் இதுதான் இதுல மறித்து போன ஊழியர்கள் அவர்கள் ஜபம் எல்லாம் முடித்து இளைப்பார சென்றிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுது அவர் எல்லா பிரயாசமும் விட்டு இப்போ என்ன செய்தாச்சு இளைப்பாரியாச்சு இங்கேருந்து அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணி அவரு இவர் எனக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொன்னால் அப்படி ஒன்று ஆண்டவன் நியமிக்கவே இல்லை அல்ல லூயா அது நீங்கள் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அது வேஸ்ட் பாருங்கள் டைம் வேஸ்ட்டு நீங்கள் எதுக்கு அதற்கு பதில் நீங்கள் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடலாம்ல ஏன் இயேசுன்னு கூப்பிட உங்களுக்கு கஷ்டமாக அவரையும் இவரையும் கூப்பிட்டுட்டுருக்குற கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆமை பாருங்க அப்போ நம்ம டைரக்டா இயேசு என்கிட்ட வான்னு சொல்றாரு அதை விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்மளே போய் மறித்து போன மனுஷர்களை நிம்மதியா இருக்க விடாம கூப்பிடுகிறது பைபிளில் இல்லாத விஷயம் அல்ல லூயா அதே போல மறித்து போன விசுவாசிகள் இந்த அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க எங்களுக்கு வீட்டிலயே சத்தம் கேட்கும் அவங்க ப்ரேயர் இப்போ மறிச்சு போனாங்க அதனால அம்மா இன்னார் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்படி சொல்ல முடியுமா அதெல்லாம் வேஸ்ட்டு ஒன்றும் நடக்காது அவர்களுக்கு கர்த்தர் அவள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள்னு சொல்லியாச்சு அல்லை லூயா ஆகையினாலே மறுத்து போன ஆளுகளுக்கு கிட்ட ஒரு ஒரு வேண்டுதலும் கிடைக்காது நம்ம அது கூப்பிடுறது அது பிரயோஜனம் இல்லை அதை விட்டுருங்க தயவு செய்து கொஞ்சம் சிந்தியுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு மூலம் பிதாவை நோக்கி கூப்பிடுவோம் அல்லை சரியா ஆ ஸ்தோத்திரம் அப்போது பரிசுத்த ஆவியான இடத்திலும் ஜோம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் யாரை கூப்பிட்டு ஜோம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒன்னதானே கூப்பிட்டா நீ போய் செய்யணும்னு சொல்ல மாட்டார் அது நம்ம புத்தி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் எல்லாம் கரெக்டாக செய்வார் அல்லையூயா ஆமாம் ஊழியக்காரங்கள்ட்டையும் சொல்லலாம் எனக்காக இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணிக்கிடுங்க என்ன ஏன்னா ஆண்டவர் அப்படி வச்சுருக்கார் நம்ம விசுவாசிகள்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஜபம் விண்ணப்போம் இதுக்காக என்னை கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க சொல்லலாம் அப்படி இந்த மாதிரி பிரயோஜனம் உள்ள ஆட்கள்கிட்ட அதை பரிந்து பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லுங்க இல்லாதவர்கள்ட்ட சொன்னால் அது வேஸ்ட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஓகே இன்டர்சர் வேண்டுதல் செய்கிறவர் நம்முடைய தேற்றரவாளன் அடுத்தது அவருக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்கு ஸ்ட்ரெங்கனர் பலப்படுத்துகிறவர் ஸ்ட்ரெங்தனர் தேற்றுகிறதுன்னு சொன்னால் அந்த தளருகிற உள்ளத்தை அப்படி ஸ்ட்ரெங்கன் பண்ணி நிறுத்துறது பலப்படுத்தி நிறுத்துறது தளருகிற சரீரத்தை பலப்படுத்தி நட நிறுத்துறது அதான் பலப்படுத்துகிறவர் ஸ்ட்ரெங்கனர் என்று சொல்லியிருக்கு ரெண்டு குரந்தையர் பத்து நான்கு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவான் மாம்சத்துக்கு இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது அல்ல இல்லையா நம்மை அவர் பலப்படுத்துகிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சிம்சோன் மேல் இதே ஆவியானவர் இறங்கினார் பிரகாரமாக அவனை எப்படி பலப்படுத்தினார் பார்த்தீங்களா அவன் முன்னால ஒருவரும் நிற்க முடியாது அவ்வளவு பலப்படுத்தினார் லூயா கிதியோன் மேல் இதே ஆவியானவர் இறங்கினார் வெறும் முன்னூறு பேரை கொண்டு மீதியானியர் கூட்டத்தை அவன் முறிய அடித்து போட்டான் அல்ல லூயா எப்தா மேல் ஆவியானவர் இறங்கினார் அவன் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டான் அப்போ அவர் எந்த வேளையில் நமக்கு பலன் வேணுமோ பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் லூயா சத்ருவை எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்கு பலன் தேவை நம்முடைய பலன் கொண்டு முடியாது எங்களுடைய போராயுதங்கள் ஏற்றவைகள் அல்ல மாம்ச போராயுதத்தை கொண்டு சத்ருவை ஜெயிக்க முடியாது ஆனால் தேவ ஆவியின் பலன் பெற்ற தேவ பலம் உள்ள அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு ஜெயிக்கலாம் லூயா அதுக்கெல்லாம் பலன் தருகிறவர் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் நம்ம வந்து ஆரம்ப காலத்துல யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுகிறவர்களாய் ஒரு பலனற்ற ஆளா இருந்திருப்போம் ஆனா பல விஷயங்களில் இப்போ ஆவியானவர் நமக்குள் கிரியேட் செய்து கிரியேட் செய்து நல்ல ஒரு பலன் தந்திருக்கிறார் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு தேவை சந்திக்கப்படாட்டாலே மொத்தம் தளர்ந்துருவோம் ஐயோ வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கக்கூடியது அது பலவீனம் ஆனா இப்போ ஆவியான பலப்படுத்துகிறார் ஹலை லூயா இன்னைக்கு உன் கையில இல்லாவிட்டாலும் இந்த கர்த்தர் உனக்கு தருவார் என்கிறதை நமக்குள்ள எழுப்புகிறார் அல்ல இல்லையா பயப்படாத நடத்துவேன்னு சொல்லுகிறார் நிறைய விஷயத்துல கர்த்தர் அப்படி செய்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த சிலர் எல்லாம் பரீட்சை தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன் நிலை தற்கொலை பண்ணிட்டுறார் சிலர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன்னு உள்ளே கிடக்கிறார் இதெல்லாம் அந்த பலவீனம் ஆனா இந்த மாதிரிப்பட்ட பலவீனங்களில் கூட தோல்விகளை சந்திக்க எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க சூழ்நிலைகளை சந்திக்க நமக்கு பலன் இல்லை ஆனால் நம்மை ஆவியானவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி சூழ்நிலையில வரும்பொழுது உடனே ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அவர் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார் அலெலுயா ஸ்தோத்திரம் பயப்படுகிறவர்களை அவர் பலப்படுத்துவார் பயமுள்ள ஆவியை அவங்க அவர் உங்களுக்கு தரல பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் அல்ல லூயா ஸோ உங்கள் ஆவியை உங்கள் உள்ளத்தை கட்டாயம் பலப்படுத்துவார் ஆமேன் அல்ல லூயாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரு பலன் வரணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாளெல்லாம் இந்த ஊழியத்துக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வீட்டில் சாவு நடந்தால் அந்த தெருவிலோடையே போக மாட்டேன் கொஞ்ச காலம் வேறு தெருவிலோடு சுற்றி தான் நடப்பேன் அப்படி பயந்தாள் ஆனால் இன்றைக்கி பாருங்க எந்த ராத்திரியும் எந்த பகலும் எங்கேயும் போய் அடக்க நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இது நம்ம சுபாவத்தில் உள்ள பலம் அல்ல இது ஆவியானவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணினது பலப்படுத்தினது அல்ல இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வீக்காக இருப்போம் ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொன்றா இருக்கும் அந்த எல்லா பலவீனத்திலும் அந்த அடிக்கடி பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம உடனே உடனே ஆவியானவருக்கு உதவியை தேடினால் அவர் பலப்படுத்தி பலப்படுத்தி பிற நல்ல ஸ்ட்ரென்தன் ஆயிரும் அல்ல பிள்ளைகள் இதை இப்பொழுதே நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு யாருக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்கு இன்னார என்னால் சந்திக்க முடியாது இந்த சூழலையே என்னால் அப்படி ஃபேஸ் பண்ண முடியாது இந்த இடத்துக்கு என்னால் போக முடியாது அப்படிலாம் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு எது இருக்கோ உங்கள் பலவீனத்தில் ஆண்டவர் உங்களை ஸ்டன் பண்ணுகிறார் தாங்கி பலப்படுத்துறது மட்டும் இல்ல உறுதிப்படுத்தி நல்ல ஒரு பலசாலியா அந்த விஷயத்தில் மாற்றுவார் இன்னும் ஒரு வார்த்தை கூட அதுல போட்டிருக்கு ஸ்டாண்ட் பை அப்படின்னு இது வந்து ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கரண்ட் திடீர்னு போயிட்டு இந்த பேட்டரி அதற்கு ஸ்டாண்ட் பை அப்படிதானே ஆமாம் கரண்ட்டு போனோடனே தான் பேட்ரி வேலை ஆரம்பிக்கும் அப்போது ஒரு ஸ்டாண்ட் பை இருக்குது தப்பிக்கலாம் ஒரு ஜெனரேட்டர் வச்சுருக்கோம் அது கரண்ட்டு போன உடனே அது ஸ்டாண்ட் பை நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு வருத்தம் ஆனால் அது கொஞ்சம் நம்ம கவனமாக அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம சொன்னால் ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பு வாஸ்தல் திரும்ப அதை அழுத்தி வாசி காட்டின இல்லை வேறொரு தேற்றவாளன் அப்போ அவரும் ஒரு தேற்றவாளன் தான் இப்போ வேறொரு தேற்றவாளனாக யாரும் அனுப்ப போறேங்கிறாரு பரிசுத்தாவியானவரை அனுப்ப போறேங்கிறார் அவர் அது வரைக்கும் மாம்சத்தில் வந்து மாம்சத்தில் இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களுக்கு இந்த எல்லாம் செஞ்சிட்டு இருந்தார் அவரும் அவருக்கு எல்லாம் பரிசுத்தாவியானவரை போல அவரும் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தார் ஆனா இப்ப என்ன சொன்னாரு சீஷர்களை பார்த்து நான் இனி போறேன் மாம்சத்திலிருந்து இந்த ஊழியத்தை முடிச்சு நான் போறேன் அப்போ நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அந்த கடைசியா வசனம் போவது உங்களுக்கு யோவான் ஏழு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னா நான் உங்களுக்கு செய்த யாவும் யாவும் அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கரெக்டா நடத்துவார் என்னை போல அவர் வேறொரு தேற்றவாளன் ஆனா நான் ஒரு மண் சரீரத்துக்குள்ளே இப்ப வந்து இந்த சிலுவையில் ஏறதுக்காக வந்தேன் அதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன் அதோட இந்த மண் சரீரத்துக்கு வேலை முடிஞ்சுது ஆனா அவர் மண் சரீரத்துக்கு உட்பட்டவராய் கட்டுப்பட்டவராய் வரமாட்டார் அவர் ஆவியாய் இருக்கிறதுனால நேராக உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து தங்கி இருப்பார் ஒரு அல்லையா சொல்லுங்க அப்போ பிரயோஜனம் அதிக பிரயோஜனம் ஏன்னா கலிலையா கடல்ல போறாங்க அங்கே பயங்கரமான கொந்தளிப்பு வருது எல்லாம் ஐயோன்னு பயப்படுகிறாங்க ஏசு அங்கே வராரு கடல் மேலே நடந்து அவரை கண்டும் ஐயோ ஆவேசம் வந்துட்டு பிசாசம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அப்படியெல்லாம் பண்ணி அவர் வந்து பிறகு அமைதிப்படுத்தினார் இப்போ அப்படி இல்லை அதை விட உங்களுக்கு ஈஸி இவர் உள்ளேயே இருப்பார் கடல் மேலே நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் எங்கேயே இருப்பார் உங்களுக்கு உள்ளேயே இருப்பார் அதனாலதான் தான் இது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் அல்ல அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அதனால் இயேசுவோட பரிஸ்தாவியானவர் பெரியவர் அப்படி அல்ல அந்த இடத்துல நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இப்ப இயேசு போக போறார் சிலுவையில் அவர் செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சு பல்லவத்து போறார் அப்புறம் இனி ஆகாயத்தில் வருவார் சேர்த்து சேர்த்துக்கொள்வார் அப்போ இவ்வளவு காலம் ஒரு ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் பை ஏசு செய்த அத்தனையும் நமக்குள்ள இருந்து நமக்காக செய்து நம்மை ஆயத்தப்படுத்தி இயேசுவோடு ஆகாயத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு மிஷன் தான் பர்ஷுத்தாவியானவருக்கு அருளப்பட்டு பெந்தை கோஸ்தை நாளில் பூமியில் வந்து இறங்கினார் அதுக்கு முன்னாடி அவர் வானத்தையும் தான் இல்லை அவர் எங்கும் இருக்கிறார் ஆனா இந்த மிஷனுக்காக இந்த ஊழியத்தை செய்யும்படி அவர் வந்து இறங்கினது தான் அந்த யூதருடைய ஐம்பதாம் நாள் பெந்த நாளில் ஆவியானவர் வந்து இறங்கினார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவது இயேசு செய்த எல்லாத்தையும் நமக்கு செய்கிறார் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார் இனி பிதாவின் வலது இருக்கிறார் இனி வந்து ஆகாயத்தில் திடீரென்று எக்கால சத்தத்தோடு வருவார் அப்போ இந்த கம்ப்ளீட்டாக நம்மை நடத்துகிறது நமக்கு எல்லாம் செய்கிறது அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை வந்தாத்தான் பாஸ்டரை பார்க்க முடியும் ஆனால் ஆவியானவரை பார்க்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் தேவையில்லை பகலும் தேவையில்லை இறகும் தேவையில்லை விசிட்டர்ஸ் டைமும் தேவையில்லை ஒரு அல்லா சொல்லுவோம் ஏன்னா மனுஷ சரீரத்தில் இருந்தால் கட்டுப்பட்டவர்கள் ஆனால் ஆவியானவரோ நமக்குள்ளேயே இருக்கிறார் அல்லே லூயா அல்லே ஸோ இந்த தேற்ற வாழன் இவ்வளோ விசேஷமான அர்த்தங்களை உடைய அந்த அனுபவம் அடுத்த சில காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இவர் எப்படி அனுப்பப்பட்டார்னு இயேசு சொல்ற வார்த்தையிலேயே சில திருத்துவத்தை பற்றின சில அழகான விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது யோவான் பதினான்கு பதினாறில் சொன்னார் நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது அவர் உங்களோடு இருக்க வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார் மனுஷகுமாரனுடைய ஜபத்தால் பிதாவானவர் தந்தது தந்தார் இந்த பரிசுத்த ஆவியானவரை மனுஷகுமாரனுடைய ஜபத்தினாலே பிதாவானவர் நமக்கு தந்தார் புரியுதா உங்களுக்கு அவர் பிதாவே உமது ஆவியை இவங்களுக்கு தாரம் இதோ நான் உடத்தில் வருகிறேன் இனி இவர்களை நடத்தும்படி உமது ஆவியானவரை என்ன செய்யணும் தரணுன்னு ஒரு மனுஷகுமாரனாக வந்து அவருடைய மிஷன் அவருடைய ஊழியத்தை முடிக்கிற தருவாயில் அவர் ஜோம் பண்ணுறார் அதான் சொல்லுகிறார் நான் வேண்டிக் கொள்ளுவேன் அவர் உங்களுக்கு என்ன செய்வார் தருவார் அப்படி தரப்பட்டவர் தான் பரிசுத்தாவியானவர் இருபத்தி ஆறாம் வசனம் பதினான்கு இருபத்தாறில் என் நாமத்தினாலே பிதாவானவர் அனுப்புவார் என்று சொன்னார் அப்ப இயேசுவின் நாமத்தினால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா இயேசுவின் நாமம் நமக்கு அநேக நன்மைகளை தருகிறது என்ற நாமம் நம்மை மீட்டு ரட்சிக்கிறது என்ற அர்த்தம் நம்மை மீட்டு அவருக்கு இயேசு என்று பெயர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த பெரிய மீட்பை நமக்கு நடத்துவதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதான் கிறிஸ்து என்று பெயர் ஏசு கிறிஸ்து அல்லை லூயா அந்த நாமம் அந்த நாமத்தினால தான் எல்லா நன்மையும் கிடைக்கிறது அதே மாதிரி என் பிள்ளைகளே அந்த நாமத்தினாலே அப்பா பிதா உங்களுக்கு பரிசுத்தாவியையும் தருவார் அல்ல பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆவியை தர தருவது அதிக நிச்சயம் அல்லவா ஸ்தோத்திரம் அப்போ அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் நமக்காக இந்த உலகத்துல பரிசுத்தாவியானவர் அனுப்பி தந்தார் இனி நாம ஒவ்வொருத்தரும் வேண்டிக் கொள்ளணும் அப்ப பிதாவானவர் நம்ம உள்ளத்துக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவரை என்ன செய்வார் தருவார் இயேசு மொத்தமா எல்லாருக்காக வேண்டிக்கொண்டார் அதனால உலகத்துக்கு அவர் அனுப்பி வச்சார் இப்போ உலகத்துல இருக்கிற பரிசுத்தாவியானவர் உன் உள்ளத்துக்குள் வர வேண்டும் என்றால் நீ பிதாவை நோக்கி கூப்பிடு அல்ல இல்லையா பிதாவை அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா லூக்கா பதினொன்று பதிமூன்றா ஆமா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் ரொம்ப சொன்னார் நான் உங்களுக்கு தருவா தனிப்பட்ட முறையில் அவரை கொள்ள நீ கேள் நீ நீ பிதாவை நோக்கி கேட்டால் கட்டாயம் தருவார் நீங்க உங்க பிள்ளைகள் கேட்கும் போது உடனே நல்ல இவ கேட்டா கொடுக்குறீங்களா பொல்லாதவர்களாகி நீங்களே கொடுக்குறீங்களா அப்ப நல்லவராகிய என் பிதா பரிசுத்த ஆவிய அவரிடத்தில் கேட்டால் கட்டாயம் தருவார் ஒரு அல்ல சொல்லுங்க அப்போ எல்லா கருத்துடைய பிள்ளைகளும் இன்றைக்கு கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவனை நோக்கி கேளுங்கள் ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பிதாவானவரிடமிருந்து தேவகுமாரன் நமக்கு அனுப்பினார் என்று படிக்கிறோம் நான் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புவேன் சொன்னார் இப்போ தேவகுமாரனாக பேசுகிறார் இவர் இங்கிருந்து மனுஷகுமாரனுடைய பணியை முடிச்சுட்டு மேலே போய் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருவார் அப்போ அவர் தேவகுமாரன் அவர் வெறுமையாக்கி விட்ட அந்த பிலிப்பியர்ல படிக்கிற போல வெறுமையாக்கி கீழே இறங்கி வந்தாரு அதெல்லாம் பிறகு மேலே போனோன்னு என்ன செய்தாச்சு திரும்ப பெற்று கொண்டாச்சு அவரை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தி பிதாவானவர் வலது பாரசுல உட்கார வைத்து விட்டார் அப்புறம் சொல்றார் நான் போய் அங்கே உட்கார்ந்த உடனே நான் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புவேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரசித்து படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தேவ திருத்துவத்தின் அழகான கிரியைகளை நமக்கு பண்ணுகிறதாக இருக்கிறது அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொன்னார் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் பரிசுத்தாவியானவர் எங்கிருந்து வருகிறார் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் லெலுயா பரிசுத்தாவியானவருக்கு ஒரு தியாலஜிக்கல் ஒரு டேர்மே இதுதான் ஹீ ப்ரொசீடத் ஃப்ரம் த ஃபாதர் ஹி ப்ரொசீடத் ஃப்ரம் த ஃபாதர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து பிகாட்டன் ஃபை த பை த ஃபாதர் இந்த இந்த வார்த்தையிலே அந்த திருத்துவத்தினுடைய முழு ரகசியம் அடங்கியிருக்கிறது அப்போ மூவரும் ஒன்று ஒருவர் இன்னொருவரை படைத்தார் அப்படி கிடையாது பிதா இயேசுவை படைக்கவும் இல்லை பிதா பரிசுதாவியை படைக்கவும் இல்லை பிதா என்றைக்கு இருக்கிறாரோ அன்றைக்கே இயேசும் இருக்கிறார் குமாரனும் இருக்க தேவகுமாரனும் இருக்கிறார் ஆவியானவரும் இருக்கிறார் அதே வேளையில் அவங்களுக்குள்ள உள்ள அந்த சிறப்பு என்னென்னா ஹி வாஸ் பிகாட்டன் ஃபை த பை த ஃபாதர் இயேசு அவர் குமாரன் என்ற அந்தஸ்தில் இருக்கிறார் அடுத்தது ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் புறப்பட்டு வருகிறவர் பிதாவின் இதயத்தின் ஆழத்தை அறிந்தவராக அவர் புறப்பட்டு வருகிறவர் லூயா ஏன்னா அவர் ஆவியானவர் புறப்பட்டு வருகிறார் ஜீவநதியாய் வருகிறார் எப்பொழுதும் அவர் ஒரு மூமெண்ட்ஸ் அவருக்கு இருக்கிறது லூயா புறப்பட்டு வருகிறவர் இந்த நான்கு விஷயங்களை நாம் அதில் பார்க்குறோம் சரி இன்னும் ஒன்று இவர் இவருடைய சிறப்பு தன்மை என்னன்னு சொன்னால் பதினான்காம் அதிகாரம் பதினாறில் படித்தோம் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருப்பவர் சொன்னார் நான் இப்போ நீ இருக்க முடியாது நான் மாம்சத்தில் வந்து உங்களோட இருக்கிறேன் சிலுவைக்கு பிறகு நான் மரித்து உயிரோடு எழும்பி பிதாவினிடத்தில் போய்விடுவேன் அதுக்கு பிறகு ஆகாயத்தில் வருவேன் அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னோடு சேர்க்கப்பட்ட பிறகு எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் ஆனால் அது மட்டும் நான் உங்களோடு இருக்க முடியாது ஆனால் இந்த தேற்றரவாளனோ எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் உங்களுக்குள்ளே இருப்பார் அல்ல அடுத்தது அதே வசனத்தில் சொல்லியிருக்கு உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பவர் அல்லா உங்க கூட வாசம் பண்ணுவார் மட்டும் இல்ல உங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உள்ளே உள்ளே இருப்பவர் உள்ளே இருப்பவர் ஒன்று குறைந்தியர் ஆறு பத்தொம்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல வேண்டும் அறியீர்களா உங்கள் சரீரத்துக்குள் வந்து குடியிருக்கிறார் வாசம் பண்ணுகிறார் அதுக்கு தான் சொன்னது பெற்றுக்கொள்ளுங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க சபையில் வரும்போது பரிசுத்தாவியானவர் அனுபவிக்கிறீங்க அது வேற ஆனா உங்களுக்குள் வாசம் பண்ணும்படி உங்களை நிரப்பி உங்களுக்குள் வந்தாரா அதான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் அதுக்கு தான் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டோட்ட விடாப்படியா கேட்கணும் தாருமையா எனக்குள் உமது ஆவியை ஊற்றுமையா உமது ஆவியானவர் என் உள்ளத்துக்குள் வந்து வாசம் பண்ணும்படி சொல்லி நல்லா கேளுங்க அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் நாம் பார்க்குறோம் அந்த வசனத்துல இன்னும் ரெண்டு காரியம் சொல்லியிருக்கு பதினாலு இருபத்தாறில் இயேசு சொன்னார் நான் சொன்னவைகள் யாவையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அவர் தாமாய் ஒன்றும் சொல்ல மாட்டார் தம் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டார் நான் உங்களுக்கு சொன்ன யாவும் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் நினைப்பூட்டுவார் அல்லா ஸ்தோத்ராம் அடுத்தது பதினைந்து இருபத்தாறுல இன்னொரு வார்த்தை கூட இருந்தது ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பவர் இயேசுக்கு நிறைய சாட்சி உண்டு பிதாவானவர் நேரடியாக சாட்சி கொடுத்தார் மூன்று முறை வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று இவரின் ஏசுகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் ஞான எடுத்து கரையேறின உடனே அந்த சாட்சி கிடைத்தது பிதாவிடத்தில் மறுரூப மலையில் மறுரூபம் ஆகும் பொழுது சாட்சி உண்டானது அப்புறம் அந்த நிலத்திலே விழுந்த கோதுமை மணியை பற்றி அவர் பேசி தன்னை சிலுவைக்கு கடைசியா ஒப்பு கொடுத்து பப்ளிக்ல அவர் பேசின உடனே மேலந்து சத்தம் உண்டாயிற்று மூன்று முறை பிதாவானவர் நேரடியாய் சாட்சி கொடுத்தார் இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அல்ல லூயா பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அதுக்கு மேல யோவான் ஸ்நானன் இயேசுக்கு சாட்சி கொடுக்கும்படிக்கே இந்த உலகத்துல வந்தவன் அவன் பலமான சாட்சி கொடுத்தான் அதுக்கு மேல நாம் எல்லாரும் இயேசுவுக்கு சாட்சிகள் அது கடைசி வசனம் அதுலதான் சொல்லி இந்த பரிசுத்தாவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு யோவான் பதினைந்து இருபத்தி ஏழு நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு இருப்பீர்கள் அல்ல லூயா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமோ எனக்கு இருப்பீர்கள் அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் இயேசுக்கு சாட்சியா நாம வாழ முடியும் நீங்க எங்க வேலைக்கு போனாலும் எங்க வாழ்க்கை பயணம் போனாலும் உங்க சமுதாயத்திலும் எல்லா இடத்திலும் இயேசுவுக்கு சாட்சியா இருங்க அதுக்கும் இந்த ஆவியானவர் உங்களுக்கு முழு உதவி செய்கிறார் லீலூயா கர்த்தர் கிருபை செய்வாராக இப்பொழுது நாம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் கேட்ட வார்த்தைகளை ஒரு விசை உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு முதலாவது பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் உள்ளத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளாதவங்க நிரப்பப்படாதவங்க தயவுசெய்து நீங்கள் அதை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் இப்பொழுது நீங்கள் அதற்காகவே ஜெபிக்க போகிறீர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்ன சொல்ல உங்களை ஆ ஸ்தோத்திரம் ஆவி உள்ள இருக்கிற வண்ணமாக ஜோம் பண்ணுங்கள் ஒரு ஒரு வெற்று இருதயத்தை போல இருக்காதீங்க இங்கே புரியுதா பரிசுத்தாவி உள்ளே இருக்கிறாரா அவருக்குள்ளாகி ஜோம் பண்ணுங்கள் அவருக்குள்ளாகி ஜோம் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பாக்கியம் நீங்கள் பெற்றும் பெறாதவர்களைப் போல இருந்தால் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வது கடினம் ஹலை லூயா ஆகவே எல்லாரும் ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்கள் ஆவியை பெற்றவர்கள் வாய் திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி நல்லா ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த அனுபவங்களிலெல்லாம் நான் வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க ஹலை லூயா எனக்கு ஆறுதல் தருகிறவரே என்று சொல்லுங்க எனக்கு ஆலோசனை தருகிறவரே எனக்கு உதவி செய்கிறவரே எனக்காக பரிந்துரைக்கிறவரே எனக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவரே என்னை பலப்படுத்துகிறவரே பலப்படுத்துகிறவரு லூயா இயேசுவை போல என்னோடு கூட இருக்கிறவரே இயேசு செய்கிற எல்லாம் எனக்காக செய்து கொண்டே இருக்கிறவரே இயேசுவுக்காக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறவரே இப்படி கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லி நீங்க புகழணும் இதை நீங்க பழகணும் இல்லைன்னா நீங்கள் கட்டப்பட்ட ஒடுங்கின ஆவி உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் துதியின் உடையை தரித்து கொண்டவர்களாக நல்லா தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பியுங்கள் எல்லோரும் எல்லோரும் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் பிதாவே உமது ஆவியால் என்னை நிரப்புங்க உமது ஆவியானவரை எனக்குள்ள வாசம் பண்ணும்படி தாங்கன்னு அதுக்காக கொஞ்சம் நல்லா விடாப்படியாக கேளுங்க விடாப்படியாக கேளுங்க சும்மா ஏதோ பாஸ்டர் சொல்லுகிறாரு கேட்போம் அப்படி அல்ல நீங்கள் கேளுங்கள் கத்திரிடத்துல ஹாலே லூயா ஹாலே லூயா ஆம் கர்த்தாவே உன்னுடைய பிள்ளைகளும்மோடு பேசுகிற வார்த்தைகளை நீர் கேட்கிறீர் இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் உமது கிரியைகளை எங்களுக்குள் இன்னும் புதுப்பிக்கணும் என்று ஜெபிக்கிறோம் இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இன்னும் அதிகமதிகமாக செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் எல்லாருடைய உள்ளத்திலும் ஆவியானுடைய கிரியைகள் ஆவியானவர் செய்கிற நல்ல நல்ல செயல்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் அனுதினமும் நடக்கணும் அடிக்கடி நடக்கணும் அடிக்கடி எங்களுக்குள்ள நடக்கணும் அடிக்கடி ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கணும் எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கணும் என் பேச்சில் என் நடையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவியானவர் குறுக்கிட்டு கொண்டே இருக்கணும்ப்பா ஆலோசனை தந்து கொண்டே இருக்கணும்ப்பா எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரித்துக்கொண்டே இருக்கணும்ப்பா என்னை கைவிடாமல் தூக்கி நான் நிறுத்தணும்ப்பா என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ண வேண்டுமாப்பா

நீங்கள் தீர்ப்பவரே எங்களிடத்தில் வல்லமையாய் 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 மகிமையாய் க்ளோரி 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 பரிசுத்த ஆவியானவ என்னை தேற்றுகிறவ என்னை ஆறுதல் படுத்துகிறவ ஆறுதல் படுத்துகிறவ இந்த ஒவ்வொரு கிரியைகளையும் இன்று முதல் எல்லாரும் அனுபவிக்கணும் எல்லாரும் அனுபவிக்கணும் எப்ப பார்த்தாலும் உங்க முகம் பிரகாசமா இருக்கணும் உங்க உள்ளம் சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருக்கணும் நீங்க சும்மா உலகத்தார் போல நம்ம மூஞ்சி வாடினவர்களா இருக்கக்கூடாது பாருங்க நம்மளால் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியின் வல்லமை உடையவர்கள் சந்தோஷமுடைய உள்ளாருங்க கழி கூறுதலின் ஆவியோடு நாம் காணப்படுவோம் சோர்ந்து தளர்ந்த சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அல்ல லூயாக இல்ல லூயாக ல சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க நீங்க நிறைய காரியத்துல கத்தரு உங்களை ஆசிர்வதிச்சிருக்கிறாரு ஆனா ஏதோ ஒன்று அல்லது ரெண்டு விஷயம் கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டே இருக்கு அதுக்காக நீ மொத்தம் சோர்ந்து கிடக்கறாயே நீ மொத்தம் துக்கத்தின் கட்டுக்குள்ள கிடக்கிறாயே நீ மொத்தம் ஒடுங்கின ஆவிக்குள்ள ஆகிறியே இப்பொழுது தேவ பிள்ளையே நீ எழுந்துரு 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 கர்த்தருடைய ஆவியின் பலத்தோடு எழும்பு அல்ல லூயா அல்ல லூயா கர்த்தர் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைக்கணும் இந்த புத்திர பாக்கியத்தை அவர் தர மாட்டாரா அதுக்காகப் போயி நீ மொத்தம் ஒடுங்கி போகணுமா கர்த்தரை நோக்கி பார் நல்லா சோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணு அல்ல லூயா எவ்வளவு நன்மைகள் செய்தவ உங்க பிள்ளை கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டாரா அல்ல அவர் நமக்குள்ளே இருக்கிறாரே நமக்குள்ளே இருந்து இதெல்லாம் நமக்கு செய்ய மாட்டாரா செய்வார் 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 நீ சோர்ந்து மட்டும் போகாத ஆவிக்கு இடம் கொடு ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள வாருங்க இன்னைக்கு கூட பலவீனத்தோடு வந்திருக்கிறேன் எப்படியாவது வீடு போய் சேரணும் ஐயா அப்படி சொன்னவர்கள் இப்பொழுது ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு கொடுங்க ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொடுங்க பலப்படுத்தி நீ மான்களின் கால்களோடு உன் வீட்டுக்கு போவாய் ஹலலூயா 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 கர்த்துடைய ஆவியானவ நமக்கு இம்மைக்குரிய காரியங்களை செய்கிறா ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறா நித்தியத்துக்குரிய காரியங்களை செய்கிறா விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அல்ல லூ யகால்ல லூ சின்ன குழந்தைகள் திரும்ப திரும்ப அப்பா அதை தாங்க அம்மா இதை தாங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நாமும் பிதாவானவரை வரை தொந்தரவு பண்ணி கொண்டு அவர் விரும்புகிறார் அல்லலு யா ல லூ அஹால லூயா பிரைஸ் தலா பிரைஸ் தல்லா பிரைஸ் தல்லா நல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எனக்குள் பரிசுத்தாவி இருக்கிறேன் தாண்டி போவே சேனைகளுக்குள் பாய்ந்து போவே ஜெயம் எடுப்பேன் ஜெயம் எடுப்பேன் ஜெயம் எடுப்பேன் சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது பொழுது ஆவியாதவர் எனக்காக கொடி ஏற்றுவி கொடி ஏற்றுவீர் அந்த கொடியின் கீழே நான் சமாதானத்தோடு இருப்பேன் ஆறுதலோடு இருப்பேன் அமைதியா இருப்பேன் எனக்காக ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் ஆனா நான் அமைதியா

அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் என்ற வார்த்தையை வைத்து தியானிக்க உதவி செய்தீர் அப்பா தேற்றவாளனே எங்கள் ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி ஆமையன் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணுகிறதில்ல அது எங்களுடைய ஒரு பெரிய குறைபாடு இன்றைக்கு அந்த குறைபாடு நீங்கட்டப்பா நாங்கள் இன்னும் அனுபவிக்க உமது கிரியைகளை அனுபவிக்க உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒருவேளை நாங்கள் பழைய பழகின பழக்கத்தில் அப்படி இப்படி இருந்துட்டாலும் அப்பா ஒரு இறக்கம் செய்து நீங்க தூண்டி தூண்டி எழுப்புங்க ஆவியானவரே தூண்டி தூண்டி உன்னுடைய பிள்ளைகளை எழுப்புங்க ஆவியானவரே ஓ இந்த சரீரங்கள் எல்லாம் நீர் வாழும் ஆலயங்கள் அல்லவா நீர் வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யணும் ஆவியானவரே அப்பா பிதாவே நீங்கள் தந்த பரிசுத்தாவிக்காக நன்றி இன்னும் எங்களை பரிசுத்தாவியின் மூலம் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுனேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேஹி ஓ ராஜாவே

ஜனமாயி மயிலுமக்கு ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா 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 கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை நடத்துவார் ஆமேன்